சிவனடியே சிந்திக்கும் அடியாரை கண்டால் ஜீவன் சிவமாகும். சிவக்கோலம் பொலியும் அடியாரை தொழுதால் வாழ்வு வளமாகும், வாழ்வு வளமாகும். நாடெங்கும் திரிந்து நற்தொண்டு புரியும், நாடெங்கும் திரிந்து நற்தொண்டு புரியும் அடியார்கள் திருவடியை பணிவோம். நடராஜன் குடியிருக்கும் அடியாரின் உள்ளமே நடமாடும் தில்லை என பணிவோம், நடமாடும் தில்லை என பணிவோம். வாதுவர அடிகளார் வந்து இந்த மாணிக்க வாசகர் எழுதிய சிவபுராணத்தை திருவாசகம் முதல் பதிகமான திருவாசகத்தை வந்து வில்வேளையில் பொன்னால் பறித்த ஒரு அற்புதமான ஒரு அவருக்கு மனதில் பட்டு ஒரு 3 மாதத்திற்குள்ளாக இந்த வேலையை செய்து அவர் முடித்து இன்றைய தினம் நம்ம பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு வந்து பாண்டிச்சேரி மக்களுக்கெல்லாம் காண்பிக்க வேண்டும், தரிசனம் கொடுக்க வேண்டும் ஒரு கருதி அவரே அவராக பொறுப்பு வந்திருந்தார். வந்திருந்த செய்ததுக்கு நம்ம புதிய மக்கள் சார்பாக, நம்மளுடைய அடியார்கள் சார்பாக, எல்லாரும் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணாற்றுக்கு இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலத்தான் திருவடிக்கு பொன்னேட்டில் திருவாசகம் என்கின்ற ஒரு சிறந்த பணி நடராஜ பெருமானுடைய திருவருளினாலும் மணிவாசகருடைய குருவருளினாலும் 3 மாதங்களுக்கு முன்னதாக துவங்கப்பட்டு தில்லை அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலக்கூத்தனுடைய சன்னதியிலே உத்தரவு பெறப்பட்டு மௌன திருமடம் தில்லை ஆதீனம் 8வது குருமகா சன்னிதானம் அடியனுடைய தீக்கை குருநாதர் ஸ்ரீல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் வாழ்த்தி இந்த பணியை துவக்கி வைத்து நிறைவாக இந்த திரு ஆபரணமானது 95 தத்துவ உபதேசங்களை கொண்டதான திருவாசகத்தின் முழு சாரமாக விளங்கக்கூடிய சிவபுராணத்தை நமசிவாய வாழ்க என தொடங்கி பல்லோரும் ஏத்த பணிந்து என்று திரு கைலைக்கு புகுகின்ற காட்சியை மணிவாசக பெருமான் நம் கண்முன்னே காட்டி கொடுத்ததாக இருக்கின்ற அமுது செய்தித்தல் இப்படி துவங்கப்பட்ட இந்த அற்புதமான திருப்பணி 48 நாட்கள் நாடுடைய சிவனே போற்றி மண்டல பூஜை என்கின்ற பூஜையை ஏற்றுக்கொண்ட பெருமான் சொர்ணவில்லுமாக விளங்குகின்ற நம் கூத்த பெருமான் நேற்றைய தினம் தர்மமிகு சென்னையம்பதியிலே அற்புதமான விழாவை எடுக்க வைத்து அடியார்களையும் அருளாளர்களையெல்லாம் அங்கு வரவழைத்து காலை தொடங்கி நம்முடைய அருட்குருநாதர் ஒளியரசையா அவர்கள் வந்து வாழ்த்திய முகமாக தொடர்ந்து நம்முடைய ஞான ஆசிரியராக விளங்கக்கூடிய பவானி சிவத்யாகராஜன் ஐயா அவர்களும் பழனி பாட்டியம்மா அவர்களும் இன்னும் ஏனைய பெரியோர்களும் திரளாக தமிழகம் முழுதும் இருந்து வந்திருந்த அடியவர் பெருமக்கள் எல்லாம் வந்து
ஆனந்தமாக யாத்திரையை துவக்கி வைத்து வழிபாடு செய்தார்கள். நேற்றைய தினம் மாலை திருக்கழுகுன்றம் திருப்புர சுந்தரி அம்பிகையுடனாகி வேதகிரீஸ்வர பெருமானுடைய திருவடி சன்னிதானத்திலே திருவாபரணம் வழிபாடு செய்யப்பட்டு இன்றைக்கு திருவாசகம் இந்த அகிலமெல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த கலியுகத்திலே தோன்றிய ஒரு அவதார புருஷராக விளங்கக்கூடிய திருக்கழுகுன்றம் சிவதாமோதரன் ஐயா அவர்களுடைய சிவசிவ இல்லம் எனும் இல்லத்திற்கு நேற்றைய தினம் இந்த திருவாபரணம் எழுந்தருளி அவருடைய திருக்கரங்களினாலே வழிபாடு செய்யப்பட்டு அவர்களும் ஆசி வழங்கி அன்னம்பாலிப்பை நமக்கு ஏற்று போற்றி நடத்தி கொடுத்த நிலையிலே அவருடைய அன்பிற்கினிய தில்லையிலே இருக்கின்ற அன்பர் திரு ஹரி அவர்கள் மூலமாக அறிமுகமான நம்முடைய கலியப்பெருமாள் ஐயா அவர்கள் அவருடைய அன்பு அழைப்பின் காரணமாக பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். இன்றைக்கு இப்படி அடியவர்கள் எல்லாம் இந்த அதிகாலை பொழுது, அதிலும் மார்கழி மாதம் பொழுது கைலாய முழக்கங்கள் ஒலித்து கொண்டிருக்கிறது. இதுதான் கைலாயம், நமக்கு இதுதான் சிவலோகம். இந்த நல்ல பொழுதிலே இங்கிருந்து இந்த யாத்திரையானது திரு அண்ணாமலையை நோக்கி பயணிக்கிறது என்பதை அன்பர் திருக்கூட்டத்திற்கு தெரிவித்துக் கொண்டு அன்புடன் வழிபாட்டிற்கு தொடர்கிறோம். கற்பனை கடல் ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அறுவரை சிரத்தின் மேலாம் சிற்பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று ஒற்புடல் நடம் செய்கின்ற ஓங்கடல் போற்றி போற்றி. அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வீணைகளே.
அண்ணார் அட்டமூர்த்தி அண்ணாமலை மேவிய நட்டம் மாடியை நண்ணு நன்றாகுமே அண்ணாமலை பாணி நட்டங்கள் ஆடும் பரமனார் ஆணி பொன்னன் அண்ணாமலை கைதொட பேணி நின்ற பெருவினை போகுமே ஆணி பொன்னன் அண்ணாமலை கைதொட பேணி நின்ற பெருவினை போகுமே அண்ணாமலை பண்டு கால் கொடு பாய்ந்த பரமனார் அண்ட தூங்கும் அண்ணாமலை கைதொட விண்டு போகும் நம் மேலை வினைகளே அண்ட தூங்கும் அண்ணாமலை கைதொட விண்டு போகும் நம் மேலை வினைகளே அண்ணாமலை முந்தி சென்று முப்போதும் வணங்குமின் அந்திவாய் ஒளியாந்த அண்ணாமலை முந்தி சென்று முப்போதும் வணங்குமின் அந்திவாய் ஒளியாந்த அண்ணாமலை சிந்தியாய் எழுவார் வினை தீர்த்திடும் கந்த மாமலர் சூடும் கருத்தனே சிந்தியாய் எழுவார் வினை தீர்த்திடும் கந்த மாமலர் சூடும் கருத்தனே அண்ணாமலை கரோகர உண்ணாமுலை கரோகர அண்ணாமலை கரோகர உண்ணாமுலை கரோகர அண்ணாமலை கரோகர மறையினானொடு மாலவன் காண்கிறா நிறையும் நீர்மையுள் நின்றருள் செய்தவன் உறையும் மாண்பின் அண்ணாமலை கைதொட பறையும் நாம் செய்த பாவங்கள் நானே.